காவல்துறையில அதிகமா சேர்ற வழக்குகள்ல பண மோசடி வழக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆரம்பத்துல யாரோ ஒருத்தவங்களுடைய வார்த்தைகளை நம்பி முதலீடு பண்றவங்க பின்னாடி ஏமாந்து போய் நிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பலருமே விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட இன்னும் அந்த வழக்குகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இப்போ சமீபத்துல இரிடியம் பண மோசடி வழக்கு அதிகமா இருக்கு. இந்த மோசடி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, படத்துல வர ஒரு வசனம் மாதிரி ஒருத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதன்படிதான் இரிடியமோட பண மோசடி வழக்குமே இருக்கு. இரிடியம் அப்படின்ற ஒரு பொருளால எப்படி வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னும், இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு மோசடி நடக்குது அப்படின்றத பத்தி டிஜிபி சைலேந்திர பாபு சார் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இரிடியம் அப்படின்ற பொருளை வாங்கி விற்கிறது மூலமா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். இது ஒரு புது வியாபாரம், யாருக்குமே தெரியாது, ரகசியமா விற்கலாம். ஆனா இதோட முதலீடு வெறும் 500,000 ரூபாய் தான். இந்த 500,000 ரூபாயை நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 2 வருஷத்திலேயே 3 கோடியை வந்து நீங்க சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி தான் மக்களை ஏமாத்துறாங்க. ஒருவேளை 500,000 குறைவா, அதாவது 1 லட்சம் அந்த மாதிரி நம்ம வந்து செலுத்தினோம் அப்படின்னா, அதன் பிறகு மேலும் பல லட்சங்களை வாங்குறதுக்காக டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாரி அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த 500,000 வந்து கொடுக்கறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா கடைசியில அதனால எந்த யூஸுமே நமக்கு இருக்காது. பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இதை டீல் பண்றாங்க, அமெரிக்கால தான் இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அலைக்கழிக்க விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. சேலம், கேரளா, கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மோசடி அதிகமாகி மக்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இரிடியம் அப்படின்ற பொருள் மூலமா உங்ககிட்ட பேசினாலே அது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வழிமுறை தான். அதனால நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு டிஜிபி சைலேந்திர பாபு சார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அப்படி யாராவது உங்ககிட்ட இரிடியம் பொருளை பத்தி பேசினாங்க அப்படின்னா காவல்துறையில வந்து நீங்க அவங்கள ஒப்படைச்சிடுங்க, அதை பத்தி தகவல் தெரிவிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு வருது.